இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும் பங்கு சந்தையில் நூறு சதவீத பண இழப்பு அபாயம் உள்ளது சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மருத்துவம் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும் மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல ஓகே நேற்று வீடியோல நம்ம வந்து ஒரு மேஜிக் லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் நல்ல ஒரு பி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிருந்தது நம்மளோட எக்ஸல் ஷீட்டும் அதே தான் சொல்லியிருந்து புட் ட்ரெண்ட் பட் கால் சைட் ரிவர்சல் பாசிபிள்னு பட் கால் சைடு ரிவர்சல் நடக்கலை பட் புட் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சு தூள் கலப்புனாங்க ஸோ இதை நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஸோ கால் சைடு எல்லாமே வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்து கால் ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருந்தது ஸோ அதனால் மேபி அதை கம்மி பண்ணுறதுக்கு கூட இது இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க பிரேக் அவுட் கொடுத்து நம்மளோட சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அழகாக வந்தாங்க எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் பேங்க் நிப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டவுன்ல ஓப்பன் ஆச்சு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபால் மறுபடியும் நம்மளோட சப்போர்ட் லெவலில் ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவலில் நோக்கி கம்ப்ளீட்டாக வந்திருந்தது சரி இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பிரீமியம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லீங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் பிரீமியம் அது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் ஓகே சோ தேர்ட் அக்டோபரோட கால் பிரீமியம் பாத்தீங்கன்னா அப்படின்னா செல்லர் ஜோன் இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ல போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா கால் பிரீமியம் ஓப்பன் ஆனதே அதுக்கு கீழே தான் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டோட ப்ரீமியம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் சைடு போகுன்றதே சொல்லியிருந்தான் புட்டோட ப்ரீமியம் இதுக்கு மேலே அழகா க்ளோஸ் வச்சுது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நானூற்றி நானூற்றி ரெண்டு வரைக்கும் அழகா அற்புதமான ஒரு ரேலி கொடுத்து சூப்பராக போயிருந்ததை நீங்கள் எக்கன் கூட இப்போ நான் பார்க்க முடியுது இல்லையா சரி ரைட் ஸோ இன்றைக்கி என்ன லெவல்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க

ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த ஒரு தான் இருக்கும் இது இதுக்கு கீழே மறுபடியும் மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஃபர்தரா மறுபடியும் நமக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலை நோக்கி மார்க்கெட் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோன் எல்லாமே ரெசிஸ்டண்டாக இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த இடம் கொஞ்சம் வலாட்டிலிட்டி இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சோனாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஓகே அதே மாதிரி பேங்க் நிப்டி எடுத்துக்கலாம் நிபோ இம்பார்டன் சப்போர்ட் அண்ட் என்ன என்னென்ன அம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு

த்ரீ ஃபார்ட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சோனாக இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு ஒன் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ஸோ இதையும் மேற்க போச்சுன்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் இது வந்து நமக்கு சப்ளை ஸோனா ஆக்ட் ஆகும் இந்த லெவல் ஸோ இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஜோன் பட் அது வரைக்கும் இது சப்ளையாக தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா அந்த டூ ஃபிஃப்டி டு டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது சப்ளையாக தான் ஆக்ட் ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலாக இந்த புட் ஆப்ஷனுக்கு இருந்திருக்கு இப்போ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறதுலாம் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து செல்லரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி ஓகேங்களா ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்புறம் செவன்டி டூ பிரேக் அவுட் ஜோன் ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய பையிங் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் அப்படின்ற லெவலாக தான் இருக்கும் ஓகே ஸோ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் பட் இப்போ ப்ரைஸ் அதை விட எங்கேயோ இருக்குது பட் வந்தது ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்தது இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனாலே இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடும் ஸோ பிரைஸ் இங்கேருந்து வந்து இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரெக்கவரி கூட ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ் ஓகே ஸோ ஒரு டிஸ்களைமர் கொடுத்துலாம் வழக்கம் போல இந்த லெவல்ஸ் எதுவும் ட்ரேடிங் பர்பஸ்க்கு கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ அதாவது எங்கெங்க சப்போர்ட் இருக்குது எங்கெங்க ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லவே தவிர இங்கே வந்தால் புட்டு வாங்குங்க கால் வாங்குங்க ஃபியூச்சரை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனும் ரெக்கமண்டேஷனும் இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கவில்லை தயவு செய்து உங்களோட ஓன் அனலிசிஸாக லைவ்ல பண்ணிக்கோங்க இருக்கீங்க இதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பண இழப்பு அபாயம் ஏற்படும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அதனால் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்கள் விஜயன் நன்றி வணக்கம்